பாக்குற சிங்கத்தை தட்டி தயல் பார்த்த நாங்களாமாசு. யாரா நீ இருந்தாலோ எவனா நீ இருந்தாலோ நாங்கதான் மாசு. லலா 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 la 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 la. Okay, ready? போலாமா? Okay, போலாமா? வர போப்பா. ரோல். தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஹைண்ட் டோட் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம நடு கடல்ல இருக்கோம். அது யார் என் கூட இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீவ பிரகாசனா ஒருத்தங்களே கரெக்டா முன்னாடி இருந்தா இவங்க லவ் பண்ணிருப்பேன் இந்த ஃபிகரை லவ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த ஃபிகரை லவ் பண்ணிருக்கலாமே ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பூனம் பஜ்வா. அதாவது ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி ஏரியால அந்த மாதிரி ஒரு பொண்ணு. எல்லார் ஏரியாலும் ஒரு பொண்ணு இருந்திருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல ஒன்று இருந்திருக்கும், ஜிவி பக்கத்துல ஒன்று இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லார் ஏரியாலும் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் பூனம் பஜ்வா. அவங்க கதாபாத்திரம் வந்து ரொம்ப புனிதமான கதாபாத்திரமாக இருக்கும். எல்லாமே வெளியே பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு, ஆனால் ரொம்ப சென்சிபிளான ஒரு கதாபாத்திரம் தான் சொல்லணும் அந்த படம். சூப்பர். ஸோ இதில் நடந்த காமெடி கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஜிவி பிரகாஷ் அண்ட் யோகி பாபுனா, அவங்களோட கேரக்டர் நேம்ஸ் என்ன? இதில் எல்லாத்துலேயும் நான் பேசிக்காக நான் பிறந்து வளர்ந்ததில் வனரப்பட தான். அதனால் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கும்போதெல்லாம் சில சில பேர்களை வச்சு சில சில ஆளுங்களை கூப்பிடுவாங்க. சரி, நாங்கள் காத்தாடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து காத்தாடி சாம்பியனுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ராக்கெட்டு இந்த மாதிரிலாம். அந்த நேமெல்லாம் எடுத்து நான் இந்த கதையில் எடுத்தேம்மா. இது என்னோடய வாழ்வாதாரமான ஒரு கதை தான், நான் வாழ்ந்த இடத்த பற்றி எடுத்த கதை தான். அப்போ வந்து நிறைய பேசுவாங்க, என்னென்னா டே ஊடு கொளுத்தி, ஊடை கொளுத்தி விட்டியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. குட்டை கலக்கி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய கதாநாயகனுக்கு வந்து வந்து படத்தில் வந்து ஒரு கதாநாயகன்னா காத்தாடி சாம்பியனாக இருப்பா போல. அப்போ வந்து அதுக்காக ராக்கெட்டுன்னு சின்ன வயசுலேருந்து எல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. யோகி பாபு, யோகி பாபு பேர் வந்து கைசாமா. கைசாமா? ஆமாம், கைசாமானா அவர் மெக்கானிக் படத்தில், அதனால் கைசாமா கைசாமான்னு கூடுவாங்க. இன்னொரு பையன் இருக்கான் கோபால்னு, அவனும் நல்லா பண்ணியிருக்கான். அவன் பேர் வந்து கருப்பு. ரெண்டு வாண்டுங்க இருக்குது நம்ம படத்தில். இதுங்க தான் வந்து நாரதர். படத்தில் நடக்கிற நிறைய ட்விஸ்ட்டுக்கு காரணமே அந்த ரெண்டு குழந்தைங்க தான். அவங்க பேர் ஒருத்தர் பேர் வந்து மேல்லோகம், இன்னொருத்த பேர் வந்து வந்து நாலு ஜுரம். என்னென்னா ஏரியாவில் ஒரு பையனுக்கு நாலு ஜுரம் ஒன்றா வந்துருச்சு. அதாவது மலேரியா, டைஃபாய்டு, ஜாண்டிஸு இதெல்லாம் வந்துச்சு. அவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பசங்களுக்கு அவங்க வினோத்துன்னு பேர் சொன்னால் கூட அது கேட்க மாட்டுது அவனுங்களுக்கு. ஏய் மச்சான் நாலு ஜுரம் வராண்டா, நாலு ஜுரம் வராண்டா, நாலு ஜுரம், நாலு ஜுரம், நாலு ஜுரம் வரா, அந்த மாதிரி நாலு ஜுரம் வந்துச்சு. மேல் லோகன் ஏன் பேர்னா அவன் காத்தாடி பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பேக மாட்டிக்கிறது, நேரில் பார்க்க மாட்டான், மேலே பார்த்துக்கினே போவான். டேய் மேல் லோகம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவனை. சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் திணிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்கோம். ஓகே ஓகே. அண்ட் இந்த தண்ணீர் பந்தல், ஸோ வெயில் காலத்தில் இந்த இங்கே இருக்கிற மக்களுக்காக நீங்கள் வந்துட்டு எடுத்த ஒரு ஈவெண்ட் இல்லையா, இந்த எடுத்த ஒரு முயற்சி, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை என்னென்னா அது அந்த அதுக்கு வந்து மெயினாக நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் இந்த மாதிரி ஐடியாலாக கொடுத்தது. இந்த மாதிரி பண்ணலான்னா, சி இதில் ஒரு சுயநலம் இருந்தாலும், சி தண்ணீர் பந்தல்னு போட்டு குப்பத்து ராஜன் மேலே போஸ்ட் வச்சு ஒரு சுயநலம் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் தவிர மிச்சப்படி எதுவுமே கிடையாது. தண்ணி குடிக்கும்போது ரெண்டு பேர் தண்ணி குடிச்சிட்டே ரெண்டு பேர் இந்த படம் நல்லா பார்ப்பாங்களா என்ற ஒரு ஆசை தான் தவிர மிச்சப்படி இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த கிரெடிட்ஸ்லாம் கோஸ் டு ஒன்லி தயாரிப்பாளர்களுக்கு தான், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்துட்டு அந்த மேக்கிங் வீடியோவை நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு அந்த ஹீரோயினை அந்த முடியை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு இழுப்பீங்க பார்த்தீங்களா? அண்ட் அந்த மேக்கிங்கை பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ கேட்டேன் இல்லையா, முடியை பிடிச்சி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள். அதோட மேக்கிங்ஸில் வந்து என்னோட கதாநாயகி வந்து மேட் இன் பாம்பே.
அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் கலாச்சாரம்ன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் புரியல அவங்களுக்கு. சரி எதுக்கு நான் இப்படி வச்சுக்கணும், நான் எதுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன். உனக்கு புரியலல்ல, லைவாக பண்ணால் தான் புரியணும். பிடிச்சி ஆட்டினோம் பாரு ஆட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பொங்குது. ஏன் இப்படிதான் டெய்லி ஷூட்டிங் இப்படி தான் இல்லைம்மா, லைவாக இருக்கணும் இல்லைம்மா. அந்த பெயின் என்னென்னு தெரியும், டெய்லியும் புரிய வைக்கணும். சில விஷயங்கள் பண்ணாதான் புரியும். ஆல் ஏரியா டார்கெட் அசால்ட் பண்ணுவா ராக்கெட் அண்ட் பார்த்திபன் சார் இதுல இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பார்த்திபன் சார் புதிய பாதை, நாங்கள் இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆன விஷயமே புதிய பாதை. தரமாக பண்ணியிருப்பார் புதிய பாதையில். ஜிவி ஒரு லோக்கல் பையன் ஆல்ரெடி, இது எவ்ரிபடி எல்லாருக்கும் தெரியும். சரி அந்த பழைய பாதையும் இந்த புதிய பாதையும் சேர்த்து ஒரு மிக்சிங் பண்ணலாம். ராஜா ரெண்டு பேருக்கும் எங்களோட விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ போத். ஸோ தேங்க் யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. கடல்ல இருந்து வந்திருக்கோம், ரிட்டர்ன் அப்படியே போயிடுவோம். பாதுகாப்பாக போவோமா? ஒரு ஸ்விம்மிங் போடுவாங்க. ஸ்விம்மிங் போடுவோம். நானே உசுரை பிடிச்சி தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்விம்மிங் நன்றி நன்றி விக்கி, ரொம்ப நன்றி நன்றி. தேங்க் யூ ஃபார் பீயிங் எ லவ்லி ஹோஸ்ட். 5ஆம் தேதி படம் வருது, April 5 ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் பாருங்கள். செம்ம லோக்கலாக மாசா ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபிலிமா இருக்கும். நாட் ஃபார் த லோக்கல் மட்டும் இருக்காதுங்க, அதில் ஒரு பாசம், அன்பு, துரோகம் எல்லாமே இருக்கும். அதனால போய் என்ஜாய் பண்ணி தரோவா எங்களை வந்து மேலும் மேலும் வளர்த்து விடுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. April 5 குப்பத்து ராஜா. ஒரே நைட்ல காந்தி கலர் மாறி போச்சுடா. ஆடி அடங்கி படுக்கும் போது பண்ண தப்பு கண்ணு முன்ன வந்து போகும். ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரீம்ஸ் தியேட்டர் ஓனர் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் சார். எப்படி இருக்காங்க? இப்போ கடல் வர போயிட்டு வந்தோம், நீங்களும் வந்திருந்தீங்க, எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே. வடசென்னையினுடைய கலாச்சாரத்தையும், குறிப்பாக வந்து காசிமேடில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களையும் இந்த படம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.